ஜெயலலிதம்மா மறுபடி முதலமைச்சர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் முதல் முறையாக 91ல தமிழ்நாடு வந்திருக்கிற ஆர்டிஸ்டா என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்பதான் அவங்க முதலமைச்சர் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு 5 வருஷமா இருக்கு. எனக்கு கஷ்டமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு லேடி, டைனமிக் லேடி, என்னோட எப்பவுமே ரோல் மாடல், நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அவங்கள வந்து எதிர்த்து போராடி அரசியலில் ஜெயிக்கணும்னு நினச்சா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள எப்படியாவது பொய் கேஸில் மாட்டி விட்டுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற நிறைய பார்ட்டிகள் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள், ஃபைட் பண்ணி மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்கு வாங்கி அரசியலில் முன்னுக்கு வாங்க. பொலிட்டிக்கல் கேமில் அவங்க மேலே வச்ச பொய்யான கேஸில் அவங்கள மாட்டி விட்டுட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சா ஜனங்க வந்து அது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்த்தோன்னா அம்மா முதலமைச்சர் ஆனது தமிழ்நாடு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாரோட செல்வாக்கு ஜனங்க கிட்டேருந்து நிறைய அன்பு வாங்கியிருக்காங்க. அவங்க எப்போ வந்து திருப்பி பதவி ஏற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் அவங்க கிட்டேருந்து தூரம் ஆகிடுவீங்க தவிர கிட்ட வர முடியாது. அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டு கூட நான் இங்கேருந்து அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ உங்கள் கர்நாடகா ஜனங்களை காவேரி தண்ணிக்காகவோ இல்லை கரண்ட்டுக்காகவோ நீங்கள் அம்மா கூட ஃபைட் பண்ணால் உங்கள் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கலில் வெஞ்சன்ஸில் வச்ச கேஸு வந்து நீங்கள் மறுபடி அப்பீல் பண்ணணும்னு நினச்சா அது உங்கள் ஜனங்களுக்கு உபயோகம் இல்லை. அண்ட் தமிழ்நாடு ஜனங்க உங்கள் ஜனங்க கூட நல்லா இல்லாமல் அது ஒரு ஃபைட்டிங்க்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ஃபைட் க்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்கிற கேமில் வந்து கர்நாடக கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம். அண்ட் அம்மா வந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வேலைகள் செய்யணும், இன்னும் நிறைய நல்ல பேர் வாங்கணும், அவங்க எப்போவுமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி ரயில்வே ஜிஎம் டிஆர்எம் மீட் பண்ணுறதுக்காக திருப்பதி எம்பி வரப்பிரசாத் அவர்கள், நகிரி எம்எல்ஏ நான் ரோஜா, எங்கள் நகிரி முன்சிபல் சேர்மன் சாந்தி அம்மா, மற்ற முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். எங்கள் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணி பார்டர், எல்லாருமே சென்னைக்கு தான் வருவாங்க. நகிரியில் பார்த்தா பூ வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பூ எல்லாம் எடுத்துகிட்டு சென்னைக்கு வருவாங்க. ஏகாம்பர குப்பம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பவர்லூம்ஸ் இருக்குது, ஹேண்ட்லூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ் சென்னைக்கு தான் வருவாங்க. ஸோ எந்த தேவை இருந்தாலும் சென்னைக்கு வர எங்களுக்கு வந்து திருத்தணி வரைக்கும் இருக்கிற அந்த ட்ரெயின்ஸ் வந்து யூனிட் ட்ரெயின்ஸு நகிரி புத்தூர் வரை எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கிறோம். அதே போல் ஏகாம்பர குப்பம்ல சப்வே, லாஸ்ட் டைம் நான் எம்எல்ஏ ஆனால் முதல் வாட்டி நான் இங்கே வரும்போது கொடுத்த ரெப்ரசன்டேஷனுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க 2 crores 95 lakhs. இப்போ அந்த வேலை இவங்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்ததுன்னா எங்களுக்கு அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தா கேட் போட்டதுனால நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, ரோட் டேமேஜஸ் இருக்குது. ரயில்வே இதில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கேட்டிருக்கிறோம், அதே போல் ஷெல்டர்ஸ் கேட்டிருக்கிறோம். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷெல்டர்ஸ் இல்லாதனால. அது இல்லாமல் கரண்ட் இல்லைன்னா டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் சென்டரில் ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால ஒரு சைடு இருக்கிறவங்க ஊருக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னா, ஒரு பஸ் ஸ்டாப்க்கு வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களுக்கு லேடிஸ் எல்லாம் அந்த ரயில்வே ட்ராக் க்ராஸ் பண்ணணும்னா சேஃப்டி இல்லை. ஸோ அதுக்காக அண்டர் பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஸ்மால் பேசேஜ் நடக்கிறவங்களுக்கு மட்டும் அது ஒரு தேவையான விஷயம், அதுவும் கேட்டிருக்கோம். அது இல்லாமல் வெயிட்டிங் ஹாலில் ஃபேன்ஸ் இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. ஸோ அது வேற கேட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வேப்பகுண்டா ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர் புத்தூர்லேருந்து இருக்குது, அதில் சுத்தமாக பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை. ஸோ இறங்கும்போது ஏறும்போது அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாதனால கீழே விழுந்து நிறைய பேர் கால் கை உடஞ்சிட்டே இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஷெல்டர்ஸ் அங்கே தேவையான அதுவும் கேட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பூடி, திருப்பதிக்கு முன்னாடி இருக்கிற பூடி ஸ்டேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெயின்ஸ் அங்கே நிற்குது, ஆனால் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இல்லை. ஸோ அது ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் பேசஞ்சர்ஸ் சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா திருப்பதியில் நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்கிறதுனால இங்கே 1/2 hour to 1 hour ட்ரெயினை வெயிட் பண்ணி திருப்பி திருப்பதி போகிறதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை ஹெல்ப் பண்ண கேட்டிருக்கோம்.
ப்ளஸ் பூடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து இந்த சைடு வரணும்னா அங்கே எப்போவுமே ரயில்வே ட்ராக் போட்டிருக்கோம். ஸோ ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஆர் ஃப்ளைஓவர் கேட்டிருக்கோம், அது கூட சீக்கிரமாக சாங்ஷன் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ ஜிஎம் டிஆர்எம் ரெண்டு பேருமே ரொம்ப பாசிட்டிவாக அவங்க வந்து எது முன்னே பண்ண முடியும், எது டைம் ஆகும், ஸோ அதை ப்ரையாரிட்டி வைஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து எல்லோரையும் மீட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் எங்கள் எம்பி வரப்பிரசாத் அவருக்கு என்னோட நன்றி.